சுற்றி நடப்பவர்கள் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிறது, அவமானத்தை சந்திக்கிறது, பண இழப்பீடு ஆகிறது, நகை இழப்பீடு ஆகிறது, ஏமாற்றம் ஆகிறது, நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, இவங்க எல்லாமே பெரும்பாலும் ராகு திசை ராகுபத்தி தான். இப்போ ராகு திசை ராகுபத்தி அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படிங்கிறது நார்மலாக மூங்கில் சேர் தானம் கொடுக்க ராகு திசை ராகுபத்தி பெரிய பாதிப்பை தராது. அதே மாதிரி மூங்கில் மரம் வளர்க்க ராகு திசை ராகுபத்தி உங்களை பெருசாக பாதிக்காது. மூங்கில் செடிக்கு தண்ணீர் ஓட்டுற ராகு திசை ராகுபத்தி உங்களுக்கு பாதிக்காது. அதுக்கடுத்து இந்த ராகு திசை ராகுபத்தியில் நாக தேவதை பாம்பு புத்து கோவிலுக்கு, பாம்பு புற்று சொல்கிறோம் இல்லையா, அந்த புற்று கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் போய் வர கம்பல்சரி உங்களுக்கு இந்த ராகு திசை ராகுபத்தி உங்களுக்கு பாதிக்காது. பெரும்பாலும் இருக்கக்கூடிய சைனிங்கான சர்ட்டு இருக்கு இல்லைங்களா, வேட்டி ஷர்ட்டு சேலை இந்த மாதிரி எது வேணாலும் ட்ரெஸ்ஸஸ்ஸு, அடுத்தவர்களுக்கு தானம் கொடுக்க ராகு திசை ராகுபத்தி பாதிப்பு நடக்காது. குழந்தைகளுக்கு ஜேசிபி வண்டி தானம் கொடுக்க ராகு திசை ராகுபத்தி பாதிப்பை தராது. ஏன்னா அப்படி இல்லாட்டி ராகு திசை ராகுபத்தி கடுமையான பாதிப்பு கொடுக்கும். மன உளைச்சல்னால் இவ்வளோதான் இல்லை, அந்த அளவுக்கு இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய மன உளைச்சலை சரி செய்கிறதுக்கு இந்த ராகு திசை ராகுபத்திக்கு இந்த எளிய பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் உணவாக கொடுத்தா உளுந்த வடை, உளுந்தங்களி, உளுந்த பாயசம் அந்த மாதிரி கொடுக்கலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கம்பல்சரி ராகு திசை ராகுபத்திக்கு மனநோய், பேய் பிசாசு இந்த மாதிரி வந்து அமானுஷ தொந்தரவு இது எல்லாமே விலகுது. இதை தாண்டி ராகு திசை ராகுபத்திக்கு பத்திரகாளிக்கு போயிட்டு நாலு தீபம் பதினெட்டு வாரம் வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். ராகு காலத்தில் பத்தெட்டு பன்னெண்டில் ராகு திசை ராகுபத்தி கம்பல்சரி உங்களுக்கு பாதிப்பை தராது. ஃபாலோ